வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜால் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டை முடக்க எவ்வித தீர்மானமும் இல்லை. சுகாதார தொண்டர்கள் ஆளுநர் அலுவலகம் முன்பு போராட்டம். கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி எவரும் அச்சப்பட தேவையில்லை. இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், யுத்த காலத்தில் சேவையாற்றிய 840 பேரை சுகாதார தொண்டர்களாக வடக்கு மாகாண சபையினால் உள்வாங்கப்பட்டனர். பின்னர் வடக்கு மாகாண ஆளுநர் குறைய காலத்தில் 130 பேர் சுகாதார தொண்டர்கள் தற்காலிகமாக கடமையாற்றிய நிலையில் அவர்களையும் இணைத்து 970 பேர் சுகாதார தொண்டர்களாக பணி நிரந்தர நியமனம் கேட்டு போராடி வருகின்றோம். சுகாதார தொண்டர்களுக்கான நேர்முக தேர்வு இரு தடவைகள் இடம்பெற்ற நிலையில் ஊழல்கள் இருப்பதாக நாம் அறிகின்றோம். இறுதி யுத்தத்தின் போது கடமையாற்றிய சுகாதார தொண்டர்கள் இறுதியாக இடம்பெற்ற நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படவில்லை. எம்முடைய சகல ஆவணங்களும் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேர்முக தேர்வுக்கு எம்மை அழைக்காமை பெரும் ஏமாற்றத்தை தருகின்றது. ஆகவே வடமாகாணத்தில் சுகாதார தொண்டர்களாக நிரந்தர நியமனம் கேட்டு விண்ணப்பித்த 970 பேருக்கு குறித்த நியமனத்தை பாகுபாடின்றி தர வேண்டும் எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். கோவிட் தடுப்பூசி ஏற்றுவது பற்றி எவரும் அச்சப்பட தேவையில்லை. சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள சைனோபாம் தடுப்பூசி காலாவதியானது என ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். குறித்த தடுப்பூசியின் உற்பத்தி அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சைனோபாம் தடுப்பூசி 2023 ஆண்டிலேயே காலாவதியாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு இலக்காகி வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் வீடுகளில் இருந்தவாறு சுகாதார பிரிவினர் ஆலோசனையின் பிரகாரம் செயற்படுவது முக்கியம் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் மகேந்திர பாலசூரிய தெரிவித்துள்ளார். தற்போதைய கோவிட் நெருக்கடி நிலையில் குருதி தட்டுப்பாடு நிலவுவதாக தேசிய இரத்த வங்கி தெரிவித்துள்ளது. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் காலத்தை முற்கூட்டி ஒதுக்கிக் கொண்டு நாடுபூராகவும் உள்ள மத்திய நிலையங்களுக்கு சென்று இரத்த தானம் செய்ய முடியும். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கிடையில் அல்லது மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்து தடை விதிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் நாளுக்கு நாள் பரவுவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேருந்துகளில் ஆசனங்களுக்கு ஏற்ற வகையிலேயே பயணிகளை அழைத்து செல்ல வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமாகிய அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அத்துடன் முச்சக்கர வண்டிகளில் சாரதிக்கு மேலதிகமாக இரு பயணிகள் மாத்திரமே பயணிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இலங்கைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சலுகை கட்டணமாக வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. 10 வருட சலுகை காலத்துடன் கூடிய 40 வருட மீள் செலுத்துகை காலமும் குறித்த கடனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இதுவரை 6 நாடுகளில் உள்ள கொரோனா கிருமிகள் இங்கே வந்து சேர்ந்துள்ளன. ஆகவே இன்று கர்ப்பிணி தாய்மார்களும் பச்சை பாலகர்களும் சாகின்றார்கள். வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் IHME நிறுவனத்தின் இலங்கை பற்றிய ஆய்வில் இப்படியே போனால் இலங்கையில் செப்டம்பர் மாதமளவில் 20,000 பேர் வரை மரணிக்கவும் தினசரி மரணம் 200 கடக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே துறைமுக நகர தரும் முன்னுரிமையை கொரோனா அழிப்புக்கு கொடுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் தேரர் முறுத்தெடுகள ஆனந்த பிக்கு சொல்வதை போன்றும் நாட்டில் மக்கள் தெருக்களில் செத்து முடியும் நிலைமை ஏற்படலாம். பிரதமர் மோடி அவரது குஜராத் ஊரில் ஸ்டேடியம் கட்டி அங்கே 125,000 பேரை கூட்டி இந்திய இங்கிலாந்து கிரிக்கெட் மேளா நடத்தினார். பின் உத்தரகாண்டில் 90,00,000 பேரை கூட்டி கும்பமேளா என்ற மத விழாவை நடத்தினார். பின் 5 மாநிலங்களில் தேர்தல் மேளா நடத்தினார். அப்போது ஒரு நாளைக்கு இந்தியாவில் 20,000 பேர்தான் கொரோனா நோயாளிகளாக இருந்தனர். இவருக்கு பிறகு இப்பொழுது அது ஒரு நாளைக்கு 400,000 தாண்டிவிட்டது. இறப்பும் கூட அப்படியே உயர்ந்துவிட்டது.
நேற்றைய தினம் வெளியான PCR பரிசோதனை முடிவுகளில் நகரசபை உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுகாதாரம் உட்பாதுகாப்பு நடவடிக்கையாக நகரசபை முடக்கப்பட்டுள்ளதுடன் ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனை நடத்தப்பட்டது. பரிசோதனைகளின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொற்றுக்குள்ளான போலீசாருடன் நெருக்கமாக தொடர்பில் இருந்த போலீசார் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகள் இன்று வெளியாக இருந்தன. இதன்போதே புதிதாக 14 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தை சேர்ந்த கொரோனா தொற்றுக்குள்ளான போலீசாரின் மொத்த எண்ணிக்கை 36 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 3 மாத்திரம் நாட்டில் 56 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் செப்டம்பர் மாதமாகும் போதும் இந்த மரண எண்ணிக்கையானது 20,000 அண்மிக்க கூடும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது பரவும் கோவிட் அலைகள் மற்றும் முதலாம் அலையின் விட பிற நாடுகளை காட்டிலும் அதிகமாக இருப்பதை கண்டோம். இருப்பினும் பொதுமக்கள் கடைபிடிக்கும் சுகாதார விதிமுறைகள் மற்றும் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளின் பிரகாரம் இந்த மதிப்பீடு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படலாம் என்று அந்த ஆய்வுகள் குறிப்பிட்டுள்ளன. பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான தேசிய செயலணியின் பிரதானி பாசில் ராஜபக்சவின் தலைமையில் நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே இது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா பரவல் மிக வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பிலும் சில மாவட்டங்களுக்கு பயண கட்டுப்பாடு விதிப்பது எவ்வாறு என்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இத்துடன் ஜால் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. தொடர்ந்து நமது ஜால் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.